सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरंपरां श्रुतिस्मृतिपुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः पुकारस्वंदकारो वै रुकारस्तन्निवर्तकः अंधकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सहवीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावकैः। ॐ शांति शांति शांति। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ सर्ववेदांत सिद्धांत गोचरं तमगोचरं गोविंदं परमानंदं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुषसंश्रयः पेज नंबर 171 श्लोकम 277 स्वात्मन्येव सदा स्थित्या मनो नश्यति योगिनः वासनानां क्षयश्चातः स्वाध्यासापनयं कुरु तमोद्वाभ्यां रजस्सत्वात् सत्वं शुद्धेन नश्यति तस्मात् सत्वमवष्टभ्य स्वाध्यासापनयं कुरु प्रारब्धं पुष्यति वपुरितिः प्रारब्धं पुष्यति वपुः इति निश्चित्य निश्चलः धैर्यमालंभ्य यत्नेन स्वाध्यासापनयं कुरु मुट्टुं पातों स्वाध्यासापनयं कुरु स्वअध्यासपनयं कुरु स्वअध्यासपनयं कुरु அப்படின்னு ரிப்பீட்டடாக சொல்லிட்டு வரார். அப்போ நமக்கு அத்தியாசம்னா என்னன்னு தெரியும். என்னது? அனாத்மனி ஆத்மபுத்திஹி இதி மதிஹி. அந்த அத்தியாசமானது எது வாசனாமயமாக இருக்கிறதோ எது வாசனையாக இருக்கிறதோ அதை நீக்கணும், அதை வீக்கன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். அப்போ வாசனா அப்படிங்கிற விஷயம் வந்து
நிதித்தியாசனங்கிற பயிற்சியில வாசனாட்சயம்ங்கிறது அல்லது வாசன நாசனம்ங்கிறது வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். அதுல முக்கியமா லோக வாசனா, தேக வாசனா, சாஸ்திர வாசனா, இதுல எல்லாத்துலயும் நான்கிற அபிமானம் எப்படி வாசனாமயமா இருக்கிறதோ அந்த வாசனை எல்லாம் க்ஷீணம் பண்ணணும், க்ஷயம் பண்ணணும். அப்போ இந்த வாசனை எல்லாமே நம்மளுக்கு அசுப வாசனையாக இருக்கிறது. இந்த அசுப வாசனை எப்படி நமக்கு எக்ஸ்பிரஸ் ஆகிறதுன்னு பார்த்தோம்னா, அது நம்மளுடைய எக்ஸ்பிரஷன், ரெஸ்பான்சஸ், வெளிப்பாடு, எப்படியெல்லாம் நம்ம வெளிப்படுத்துகிறோமோ அதில் வந்து நமக்கு தெரியுது. அதில் மெயினாக என்ன அப்படின்னாக்க, அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஞானமானது ஏற்பட்ட பிறகும் அந்த பிரம்மம் பூர்ணத்துவம், திருப்தோகம், சாந்தா, பர்மனண்ட் சாந்தி இதெல்லாம் சொல்லப்படுறது. ஆனால் அந்த விஷயம் வந்து இன்னும் அந்த அதோடைய ஞானத்துடைய பலன் இன்னும் அனுபவத்தில் ஏற்படலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மட்டும், எப்படி டேங்கில் தண்ணி இருந்து பைப்பில் வரலையோ, டேங்க் ஃபுல்லாக இருந்தும் எப்படி சொல்லப்படுறதோ, அப்போ என்ன அப்டக்கிள்ங்கிறத பார்த்து அதை நீக்கிறது தான். ஸோ ஞானத்துக்கும் ஞான பலத்துக்கும் என்ன நடுவில் என்ன அப்டக்கிள் இருக்கோ அதை நீக்கிறது தான் நம்ம வந்து நிதித்தியாசனத்திலையும் வாசனாட்சயம் மூலியமாக நம்ம பண்ணிட்டு வரோம். அப்போ இந்த வாசனையானது அஜ்ஞான காலத்தில் எது சம்ஸ்காரமாக, ஹபிச்சுவல்ங்கிறது அழகான வார்த்தை, எது ஹபிச்சுவேட்டட் ஆகிடுதோ, எது மெக்கானிக்கலாக இருக்கிறதோ, எது மெக்கானிக்கல் ஆகிடுது அப்படின்னா, நான் அனாத்மா அப்படிங்கிற அந்த தவறான ஐடென்டிஃபிகேஷனும் மெக்கானிக்கல் ஆகிடுது, ஹபிச்சுவல் ஆகிடுது, பழக்கத்தில் அதே பழகி எடுத்து அப்படியே, என்ன நானே தவறாக புரிந்து கொண்டது, தவறாக ஐடென்டிஃபை பண்ணது, தவறாக அடையாளம் கொண்டது வந்து அதுவே எந்த அளவுக்கு அப்படின்னா ஆழமாக வாசனாமயமாக ஆயிருக்குது. அப்போது ஸ்ரவண மனனத்துக்கு பிறகு இந்த அறிவானது பயன்படுறதுக்கு அல்லது அது பிரயோஜனம் பலனாக மனசில் எக்ஸ்பிரஸ் ஆகிறதுக்கு இந்த வாசனா வந்து தடையாக இருக்கிறது. அந்த தடையை வந்து நீக்கிறது தான் இந்த ஆத்ம தியானம் அல்லது வாசனாட்சயம் அல்லது நிதித்தியாசனம். இதுக்கு இன்னொரு டெக்னிக்கலாக வார்த்தை என்ன சொல்கிறதுன்னா விபரீத பாவனா. என்ன விபரீதம் இங்கே? விபரீதம் அப்படின்னா என்ன, மகா வாக்கியத்துக்கு ஜீவாத்ம பரமாத்மா ஐக்கியம், அதுலேருந்து அகம் பிரம்ம அஸ்மி, என்னுடைய பிரம்மத்துவம் நான்கிறது வந்து பிரம்ம வஸ்து அப்படிங்கிற அறிவுக்கு விபரீதமாக எந்த வாசனா வந்து இந்த அபிமான வாசனா, லோக வாசனா, தேக வாசனா எல்லாம் சொல்லப்படுறது இல்லையா, அனாத்மா மேல இருக்கக்கூடிய வாசனாவானது எதை குறிக்கிறது, என்னுடைய லிமிட்டேஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அடைந்த அறிவினால, சிரவண மன்னத்தில் அடைந்த நிச்சய அறிவினால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வீக்கெண்ட் பண்ணிட்டு வரோம், க்ஷீணம் பண்ணிட்டு வரோம், பலகீனம் பண்ணிட்டு வரோம். அப்போது இதோடைய அளவுகோல் எப்படி நமக்கு இதோடைய ப்ராக்ரஸ் நமக்கு புரியும் அப்படின்னா, நமக்கு எஃப்ஐஆருங்கிற விஷயம் பார்த்தோம், ஃப்ரீக்குவென்சி இன்டென்சிட்டி ரிகவரி. ஃப்ரீக்குவென்சினா எவ்வளோ எவ்வளோ ஃப்ரீக்குவெண்ட்டாக நமக்கு எவ்வளோ இதில் எவ்வளோ எவ்வளோ வாட்டி எவ்வளோ டைம்ஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து நமக்கு இந்த விஷயமானது வருது அல்லது வாசனானால் எது தடைபடுகிறதோ அந்த விஷயம் புரியறது இல்லையா. இந்த வாசனானால அந்த தடை அல்லது அந்த ஜீவபாவம் அந்த விபரீத பாவனாவானது எவ்வளோ அடிக்கடி வருது அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சியை குறிக்கிறது. அதுக்கப்புறம் வந்த பிறகு எவ்வளோ ஆழமாக இருக்கிறது புரியறது இல்லையா, எவ்வளோ ஆழமாக அதனால் பாதிக்கப்படுறேன், வந்துட்டு டக்குன்னு போயிட்டுருதா, இல்லை வந்து இருந்து திரும்பியும் ரொம்ப நேரம் ஆகிறதா, அதோடைய இம்பேக்ட் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது இன்டென்சிட்டி. அதுக்கப்புறம் என்னது, எவ்வளோ சீக்கிரமாக அதுலேருந்து வெளியில் வருங்கிறது ரிக்கவரி சரியா. அப்போது இந்த எஃப்ஐஆருங்கிற விஷயம் வந்து நமக்கு ஓரளவுக்கு அளவுகோலாக இருக்கிறது. அப்போது இந்த விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்ன அகம் பிரம்ம அஸ்மி அந்த மகா வாக்கிய ஞானத்தை என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த மகா வாக்கிய ஞானமானது என்ன எங்கே வந்து அதோடைய எக்ஸ்ப்ரெஷன் அதோடைய விஷயம் அகம் பிரம்ம நான் இன்ஃபைனைட் நான் பூர்ணம்ங்கிற விஷயம் அது தடையாக அது அதோடைய எக்ஸ்ப்ரெஷன் வந்து மனசில் வெளிப்பாடும் போது அதோடைய தடையானது எவ்வளோ காலம் இருக்கிறதோ அவ்வளோ காலம் இந்த வாசனாட்சயம் பண்ணணும். இது ஒரு லெவல். பைனலாக என்ன, நான் பிரம்மன்னு புரிஞ்ச பிறகு
யார் பிரம்மனுக்கு வாசனை உண்டா, ஆத்மாவுக்கு வாசனை உண்டா இல்லையா, அதுதான் வாசனா க்ஷயமான அந்த அப்படிப்பட்ட மனசு எப்படி இருக்கிறதுன்னா, எனக்கு வாசனான்னு ஒண்ணு கிடையாதுங்கிற நிச்சய ஞானம், நிஷ்ட ஞானம் அப்படிங்கிறது இல்லையா, இதை தான் நம்ம பார்த்தோம். அப்படி அது ஆகார மட்டும் சுவாத்தியாய அபனயம் குரு, அந்த ஸ்வ அத்தியாசம் அனாத்மனி ஆத்ம புத்தி வாசனா இது அபனயம், கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து விளக்கிண்டு வா, நீக்கிண்டு வா, குறைத்துண்டு வா, அதோடைய இம்பாக்டை வந்து குறைச்சிண்டு வா அப்படிங்கிறது நம்ம பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்போ அந்தக்கரண திருஷ்டியா என்னது, சுபவாசனாவை வைத்து இந்த துர்வாசனாவை க்ஷீணம் பண்ணணும். ஆத்ம திருஷ்டியா எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, ஆத்ம திருஷ்டியா என்ன, எனக்கு வாசனா கிடையாது, பிரம்மத்துக்கு வாசனா கிடையாது, புரியறது இல்லையா, அதுதான் ஃபைனல் கன்க்ளூஷன் புரிஞ்சுக்கணும் அது. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ வாசனா வாசனா நம்ம எம்பசைஸ் பண்ணுறோமோ என்ன, அந்த வாசனையே ஒரு ரியாலிட்டி கொடுத்து பண்ணுற மாதிரி ஆயிடுறது இல்லையா. வாசனாவும் எதை எதில் சார்ந்து இருக்கிறது, அந்தக்கரணத்தை சார்ந்து இருக்கிறது. அந்த வாசனாவும் ஒரு விருத்தி ஃபார்மில் தான் எக்ஸ்பிரஸ் ஆகிறது. அந்த விருத்தி என்னது, ஆத்மாவா அனாத்மாவா, கண்டிப்பாக அனாத்மா. அப்போது வாசனா க்ஷயம் பண்ணுவதனால அந்த வாசனா க்ஷயம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது புரியறது தான் நம்ம டோட்டல் ஜர்னி. அகம் ஆத்ம சைத்தன்யம் பிரம்மா அகம் அஸ்மி வாசனா ந அஸ்தி அப்படின்னு புரியறது. ஆனால் அது மட்டும் என்ன பண்ணோம், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுற மட்டும், இந்த இந்த தெளிவு இந்த அளவுக்கு நம்ம வர்றது மட்டும் அழகாக என்ன பண்ணணுங்கிறது சொல்கிறேன். இது ஞானத்துக்கு பிறகு பண்ணுறக்கூடிய பயிற்சி, அல்லது ஞானம் ஸ்ரவணம் அப்படிங்கிறது வந்து மனன நிதித்தியாசன அங்கங்கள் மூலியமாக அது பூரணம் ஆகிறதுங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் சரியா, அதை தான் ஞாபகப்படுத்திட்டு வர்றார். அப்போ 278 ரொம்ப அழகா சொன்னார், தமோவாசனாவை ரஜசத்துவத்தை வச்சு, தமோவாசனா ரஜோவாசனா உங்களுக்கு புரியும், ரஜோ தமோகுண பிரதானமான பிரதிபந்தத்தை ரஜஸ் சத்துவத்தை வச்சு வைத்து அதை க்ஷீணம் பண்ணு, ரஜோகுண பிரதானமா இருக்கக்கூடிய பிரதிபந்தத்தை சத்துவகுணம் அல்லது சத்துவவாசனாவை பொருத்தி க்ஷீணம் பண்ணு. சத்துவ குண வாசனாவை எப்படி பண்ணணும் சத்துவத்தை வந்து அப்படின்னா, சுத்தேன அகம், சுத்த சைத்தன்யம் நான்னு உணர்றது மூலியமா, புரியறது மூலியமா, புரியறதுன்னா என்ன, தெல்ல தெளிவா அந்த பிரதிபந்தம் கூட ஒரு க்ஷணம், அது ரொம்ப மைன்யூட்டா இருக்கிற அளவுக்கு நம்ம பண்ணிட்டோமே ஆனால், அந்த வாசனா எந்த வாசனா பிரதிபந்தமா இருக்கிறதோ அது சத்துவ குணமா இருந்தாலும் கூட என்ன, நான் குணாதீதா, எல்லா குணங்களுக்கும் நான் சுதந்திரமானவன், அதுலேருந்து விடுபட்டவன் அப்படிங்கிற எண்ணமானது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அதோடைய இம்பாக்ட் எஃபெக்ட் இல்லாமல் போயிடும். இதனால் என்ன ஆயிடுறது, எல்லா விதமான பிரதிபந்தம் நீங்கி பிரதிபந்த ரஹித ஞானம் வந்து ஞான நிஷ்டான்னு சொல்லப்படுறோம். ஞான ஞான நிஷ்டான்னா என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்படி வாசனா மூலியமாக இதெல்லாம் இந்த ஞானமானது எது தடப்பட்டிருக்கிறதோ, தண்ணி டாப்பில் கீழே வராமல் மேலே ஏற்றினது பிறகும் எது தடை இருக்கிறதோ அந்த தடையும் நீக்கப்பட்ட விஷயமானது இந்த ஞானம். அப்போ ஜலம் ஃபோ எப்படி இருக்கும், பிரவாகமாக இருக்கும். அது மாதிரி இந்த ஞானமானது அல்லது அகம் ஸ்வதந்திரஹா அகம் சாட்சி சைத்தன்யம் அப்படிங்கிற அறிவானது தெல்ல தெளிவாக நமக்கு எல்லா நேரமும் எல்லா விவகாரத்திலும் நான்கிற விஷயம் இன்ஸ்டண்ட்டாக அவைலபிளாக இருக்கும். நான்கிறது வந்து எப்போவுமே என்ன, திரும்பியும் ஜீவா இது எதுன்னு எங்கேயுமே ஐடென்டிஃபை பண்ணாமல் அகம் சாட்சி சைத்தன்யம் பிரம்ம அஸ்மி அப்படிங்கிற நிச்சய ஞானம் நிஷ்ட ஞானத்தில் தொடர்ந்து என்னால் இருக்க முடியறது, புரியறது இல்லையா. அப்போது இங்கே 279 கடைசியாக பார்த்தோம், பிராரப்தேன புஷ்யதி வபுகு. அப்போது சப்போஸ் ஒரு சந்நியாசியானவன், ஒரு சந்நியாசம் என்ன, ஒரு ஆசிரம சந்நியாசியாக இருக்கட்டும் என்ன, ஒரு கிரகஸ்த இதில் கூட சந்யாசமாக இருக்கலாம் எப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ ஒரு ஆசிரம அளவில் ஒரு சன்னியாசி ஆனவன் எப்படி இருக்கான் அப்படின்னாக்க, என்ன நேச்சுரலாக எப்படி இருக்கும், இவ்வளோ காலம் வந்து இந்த அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுறது, என்னுடைய ஃப்யூச்சர் பிளானிங் எப்படி இருக்கிறது, இது எல்லாம் நேச்சுரலாக நமக்கு எல்லாரும் பண்ணுவோம். இதெல்லாம் நல்ல விஷயம்தான், அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுறது, நாளைக்கு என்ன பண்ணுறது, அடுத்த வாரம் என்ன பண்ணுறது, யாரெல்லாம் என்னெல்லாம் பார்த்துப்பா, இந்த மாதிரி சன்னியாசிக்கெல்லாம் கூட இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லையா. அப்போது ஒரு விவித சன்னியாசி, முன்னாடி சொல்ல போகிறேன், ஒரு சன்னியாசியாக
என்ன ஞானத்துக்காக சன்னியாசி எடுத்து சன்னியாசம் எடுத்துக்க முடியும். அந்த ஞானத்துக்காக சன்னியாசம் எடுக்கிறதுனா சன்னியாசம் எடுத்துன்னு முழுமையாக ஞான யோகத்தில் அல்லது சிரவண மனன நிதித்தியாசனத்தில் முழுமையாக காலத்தை அந்த அதுலேயே டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பேர் அது ஒரு சந்நியாசம். அந்த சந்நியாசி பிராரப்தஹா வபுஹு புஷ்யதி, வபுஹுனா இந்த சரீரம், இந்த சரீரத்துக்கு என்ன எதுக்காக இந்த சரீரம் எடுத்துட்டோனமோ அப்படின்னா இந்த ஞானத்தை அடையிறதுக்காக அப்படின்னு இன்டைரக்டாக சொல்கிறார். எதுக்கு இந்த சரீரம்? எல்லாருக்கும் சம்பாதிச்சு வாங்கி போடுற எல்லாம் பண்ணுறது எல்லாம் எல்லாமே செகண்டரியான விஷயம், கரெக்டு தான். ஆனால் ப்ரைமரி பர்பஸ் என்ன? எது ப்ரைமரி பர்பஸா? ஞானத்துக்காக தான் இந்த மொத்த சரீரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனுஷத்துவம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சம்சயத்துவம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போ அதனால என்ன அப்படின்னா இந்த ஞானத்துக்கு பிறகு என்ன இந்த சரீரம் எதற்கு இல்லையா? அதுக்காக என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேண்டாம். என்ன சரீரத்துக்காக என்னெல்லாம் நீ ஏற்பாடு இவ்வளோ நாள் பண்ணினையோ, சரீரம் ரிலேட்டடாக என்னெல்லாம் பிளானிங், எப்படி என்ன எது பண்ணுறது, அது எல்லாம் கூட தியாகம் செய்து விடு. அது எல்லாம் கூட வாசனையாக இருக்கிறது. என்னுடைய பாதுகாப்பு எப்படி, எப்படி எப்படி எல்லாமே கரெக்டாக பண்ணுறது, இதுக்காக என்ன என்ன பண்ணணும், நாளைக்கு என்ன பண்ணணும், அடுத்த மாதம் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ணலாம். சில பேர் ஆசிரமத்தில் போயிடுவா, சன்னியாசிலாம் ஆசிரமத்தில் போயிட்டு அந்த ஆசிரமத்தில் எது என்ன பண்ணுறது, அடுத்த மாதம் என்ன ப்ரோக்ராம் பண்ணலாம், எல்லாரையும் எப்படி வர வைக்கலாம், இந்த மாதிரிலாம் நிறையா ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணிகிட்டே இருப்பா. புரியுறதா? என்ன அந்த மாதிரி விஷயம் இருந்தால் கூட அது எல்லாம் கூட உனக்கு ஆப்ஸ்டக்கிளாக இருக்கும், தடையாக இருக்கிறது. பிராரப்தேன புஷ்யதி வபுஹு இதிஹி. அப்போது டோட்டலாக வந்து இந்த சரீரம் எந்த பர்பஸுக்காக எடுக்கப்பட்டிருக்கோ அந்த பர்பஸ் முடிந்த பிறகு எல்லாம் பிராரப்தத்துக்கு சரண்டர் பண்ணிட, எதுவும் பிளான் பண்ணி இது பண்ணி அதெல்லாம் எதுவும் பண்ணாத. அப்போ என்ன பண்ணணும்? நிச்சயத்திய என்ன பண்ணணுமா? எந்நேரமும் சதா காலமும் இந்த பிரம்ம விஷயத்தை டோட்டலாக அதுலேயே இருக்கிறதுக்கான முயற்சி தானே தவிர, பிராரப்தத்தில் என்ன வேணால் நடக்கட்டும், கர்மாவில் இது நடக்கட்டும் அது நடக்கட்டும், எப்படி வேணால் ஏற்படட்டுமே, அதனால நான் பாதிக்கப்படக்கூடியவன் அல்ல. ஏன்னா அகம் பிரம்ம அஸ்மி. எதிர்ச்சா லாப சந்துஷ்டா துவந்துவாதீதோ விமத்சரஹா அப்படிங்கிறார் கீதையில். அது லாபம் எது என்ன எப்போ பிராரப்தத்தினால என்ன வருதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு, புகழ் வந்தாலும் இகழ் வந்தாலும் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் சுதந்திரமா இருக்கிறது, என்னுடைய சொரூபத்துல நிலைத்திருப்பது தான் என்ன பிராரப்தேன சமர்ப்பயாமி இது நிச்சயத்திய திருடமாக. அப்போ சப்போஸ் ஒரு கிரகஸ்தன், நம்மலாம் கிரகஸ்தா சன்னியாசி பத்தி சொல்றேலே அப்படின்னு யோசிக்கும் போது என்ன கிரகஸ்தாளுக்கு எப்படி இது சம்பட்டிருக்கு அப்படின்னா, கிரகஸ்தா கூட என்ன கிரகஸ்தத்துல கூட ஒரு காலத்துக்கு பிறகு என்ன பண்ணணும், எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸை குறைக்கணும். இப்போவே நிறையா குறைக்க வேண்டியிருக்கு இல்லையா? இப்போவே எதுக்கு? ஓரளவுக்கு நம்ம கிளாஸுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த சப்ஜெக்டை பற்றி விசாரம் பண்ணுறது, அதற்கு கொஞ்சம் டைம் முன்னக்கு இப்போ நிறையா கொடுக்க வேண்டியிருக்கு. அப்படியே இது இன்னும் ஆழமாக போக 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 மோக்ஷம்தான் புருஷார்த்தம், ஞான யோகம் தான் அதுக்கு வழி அப்படின்னு நிச்சயம் ஆக 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 என்ன பண்ண வேண்டியிருக்கிறது? டோட்டலாக இதை படிச்சுட்டு இதையே பண்ணிட்டு இருக்க வேண்டியிருக்கு கிரகஸ்த வாழ்க்கையில். அப்போ இந்த சரீரத்துக்கு என்ன தேவையோ ப்ளஸ் உங்களுடைய கிரகஸ்த ஆக்டிவிட்டியில் எவ்வளோ மினிமம் நம்மளால் பண்ண முடியுமோ அவ்வளோ மினிமைஸ் பண்ணிட்டு மேக்சிமம் இந்த விசாரத்துக்கும் இந்த ஆத்ம தியானத்துக்கும் பண்ணுறது கிரகஸ்தத்திலேயே இருந்துட்டு இந்த ஞான யோகத்தை முழுமையாக செய்ய முடியும். அதற்கான ஏற்பாடை நம்ம இப்போலேருந்தே பண்ணிட்டு வரணும். புரியறது இல்லையா? அப்போ இந்த சரீரத்தை முழுமையா எப்ப பயன்படுத்த முடியும்? எப்போ இதை வந்து சரியான முறையில பயன்படுத்தினோமே ஆனால் அதை முழுமையாக பயன்படுத்தினோம் என்று அர்த்தம். அது என்ன அப்படின்னா, என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா முடித்து விட்டு, சீக்கிரமாக முடித்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் குறைச்சிட்டு டோட்டலா இந்த விஷயத்துக்கே நம்ம பண்ண முடியும். புரியறது இல்லையா? எல்லா ரிஷி பரம்பரையில் வரக்கூடியவா எல்லாருமே வந்து பிரிடாமினண்ட்டாக ரெஸ்பான்சிபிலிட்டியை முடிச்சுட்டு இந்த விஷயத்துக்காக டோட்டலாக இருந்திருக்கிறார்கள் சரியா. அதனால் அப்படி இருந்துட்டு நிச்சல பவ, நிச்சல
நிச்சலம்னா எந்த விதமான கவலை இல்லாமல் என்ன சொன்ன மாதிரி ஃபியூச்சர் பிளான் என்ன நாளைக்கு என்ன ஆகும் இன்னைக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற ஃபியூச்சர் பிளான்லாம் இல்லாமல் நிச்சல பவ இப்படி இருக்கிறதுக்கு அல்லது பிராரப்தத்தில் டோட்டலாக யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்போது ப்ரிடாமினண்ட்டாக சன்னியாசி அதே கிரகஸ்தனாக இருந்தால் கூட ஒரு சும்மா ஒரு ரிட்டையர்மெண்ட்னு வச்சுக்கோமே வானப்பிரஸ்தம்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வானப்பிரஸ்த காலத்தில் என்ன எல்லா ஆக்டிவிட்டும் எல்லா சர்வீஸும் நான் பண்ணுறேன் பாரு நிறைய டைம் இருக்குது அப்படின்னு போனோம்னா ஓகே போகலாம். ஆனால் நம்ம எப்படி ஆகிடுத்தீங்க, நமக்கு எப்படி இருக்குது, நமக்கு தான் இந்த அறிவு கிடச்சிருக்கு, படிக்கிறதுக்கு எவ்வளோ இருக்குது, என்ன விவேக சூடாமணி 580 ஒரு நாள் ஒரு ஸ்லோகம் படித்து புரிஞ்சுண்டாலே 580 நாள் நம்ம பிஸியாக இருப்போம் இல்லையா, 580 நாள் எவ்வளோ ஆச்சு புரியறது இல்லையா. அப்படி நமக்கு நிறைய இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம நிறைய எல்லாம் பண்ணி விஷயம் முடிச்சுட்டு டோட்டலாக தச உபநிஷத் இருக்குது, பிரஸ்தாபி கீதை இருக்குது, திருப்பி திருப்பி பிரஸ்தான தாயத்தை படிக்கிறத விட நமக்கு வேற என்ன வேலை சொல்லுங்கோ இல்லையா. அதற்கு தான் இந்த வாழ்க்கை. அதனால முழுமையா இதை நம்ம கிரகஸ்த வாழ்க்கையில இருந்தும் நம்மளால பண்ண முடியும் புரியறதா. தோ நிறைய விஷயம் இங்க சொல்றது வந்து சன்னியாசிக்கு ரெலவெண்டா இருந்தா கூட கிரகஸ்தத்திலேயே இருந்துண்டு எல்லா விதமான கர்மத்தை குறைச்சிட்டு சாவி கொத்தை எடுத்து கொடுத்துட்டு வருவார், சாப்பிடுவார், கொஞ்சமா பேசுவார், என்ன கொஞ்சமா பேசிட்டு என்ன அதுக்கப்புறம் அவர் வடக்கு போயிடுவார். ஏன் அவர் மட்டும் சொல்றேன், அவ வருவோ அப்படி கொஞ்சம் இதை பண்ணுவோ பேசுவோ திரும்பி ரூம்குள்ள போயிடுவோ, இதே விஷயமா ஏதாவது பேசினா இதே விஷயமா பேசுறா, இதே விஷயமா கேட்குறா, அப்படியே இருந்துட்டு போயிட்டே இருக்கா இல்லையா. அப்படியும் இருக்கலாம். இப்பவே வா அப்படின்னா எப்படி எப்போங்கிறது நமக்கு தெரியும், எப்போ சிரவண மனனத்துக்கு பிறகு டோட்டலா இல்லை சிரவண மனனத்துக்காக பண்ணணும், நம்மளுடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை நம்ம டோட்டலாக கால்குலேட் பண்ணி பண்ண வேண்டியிருக்கிறது. ஆனால் இதற்காக எல்லா பிளானிங்கும் நம்ம பண்ணலாம் இப்போது, அதுக்கப்புறம் இதுலேயே டோட்டலாக இருக்கிறதுக்கு. அதனால் இது என்னது, தைரியம் ஆலம்பிய நிறைய எத்தனை தொடர் முயற்சி இருக்கணும், விடாமுயற்சி இருக்கணும், ரொம்ப அதாவது நிறைய தெம்பு வேணும் இந்த முயற்சிக்கு, தைரியம் வேணும் இல்லையா. அப்போது இந்த முயற்சி எல்லாம் என்ன ஞானத்துக்காகவும் ஞானத்துக்கு பிறகு இந்த ஞானத்திலேயே நிஷ்டை அடையிறதுக்காகவும் இருக்கணும். அப்போ டோட்டலாக என்ன பண்ணணும், ஞானத்தை விஷயத்தையே சார்ந்து இருக்கணும், மனசில் ஓடுறது எல்லாமே ஞான விஷயமாக படித்த விஷயமாக இருக்கணும். அப்படி பண்ணி என்ன எந்த பாதுகாப்புக்காக என்ன எந்த சந்தோஷத்துக்காக வெளியில் சார்ந்திருந்தையோ அந்த வாசனாவை அபநயம் குரு, சுவாத்தியாயா அபநயம் குரு. இப்போ என்ன பண்ணணும், அந்த வாசனாவை டோட்டலாக அகம் நான் எதையும் சார்ந்தவன் அல்ல, எனக்கு பாதுகாப்பு சந்தோஷங்கிறது வந்து வெளியில் இருங்கங்கிற அந்த வாசனையையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி என்ன தான் எல்லாவற்று எல்லாமே சார்ந்திருக்கிறது இல்லையா, எந்த எங்க வந்து இந்த மனசில் சந்தோஷம் ஏற்படுகிறதோ துக்கம் ஏற்படுகிறதோ அந்த மனசு என்னை சார்ந்திருக்கிறது, நான் அந்த மனசு இல்லைங்கிற அந்த வாசனா மூலியமா இந்த விபரீத பாவனா வெளியில சார்ந்திருக்கக்கூடிய விபரீத பாவனையாவும் நீக்கிவிடு அப்படின்னு 279 சொன்னார். என்னது 280, நாஹம் ஜீவ பரப்ரம்மே, நாஹம் ஜீவ பரப்ரம்மே இத்யதத்வ்யாவ்ருத்தி பூர்வகம், யதத்வ்யாவ்ருத்தி பூர்வகம் வாசனா வேகதஃ ப்ராப்தஃ, வாசனா வேகதஃ ப்ராப்தஃ ஸ்வாத்யாஸாபனயம் குரு, ஸ்வாத்யாஸாபனயம் குரு, ஸ்வாத்யாஸாபனயம் குரு சொல்லிண்டே இருக்க போற சரியா. அப்போ என்ன பொதுவாக என்ன ஆகிறது, எப்படிப்பட்ட வாசனை நமக்கு இருக்கிறது, எந்த மாதிரி எண்ணங்கள் நம்மளை தொந்தரப்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம்னா தேக அபிமானம்னு சொல்லுவோம், அகங்காரம் சொல்லுவோம், மமக்காரம்னு சொல்லுவோம். அது எப்படி இருக்கிறது, அகங்கார ஜனித உத்வேகா, உத்வேகான டிஸ்டர்பன்சஸ் சஞ்சலம், மமக்கார ஜனித உத்வேகா. அப்போது என்னை சார்ந்தவர்கள் எப்படி இருப்பார்கள், இப்போ இவன் எப்படி தான் இருப்பார்களோ, என்னை சார்ந்தவர்கள் என்னுடையவர்கள் அப்படின்னு சொன்னால என்னது, அது மமக்காரம் ஐடியது, என்னுடைய
அப்படிங்கிற விஷயம். அப்போ இவன் எப்படி தான் இருப்பானோ, நான் தான் எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கேன், என்ன இதெல்லாம் எல்லாம் நடக்குமோ நான் இல்லைன்னா அப்படின்னு கவலை இருக்கும் இல்லையா. இவன் என்னதான் பண்ணுவாளோ, அவர் என்னதான் பண்ணுவாரோ, இவெல்லாம் சரியா பண்ணுவாளா மாட்டாளா, எல்லாம் தப்பு தப்பா பண்ண போறது, நான் இல்லைன்னா என்ன ஆயிடுமோ, இந்த மாதிரி கவலை எல்லாம் இருக்கும். இதெல்லாம் எதை குறிக்கிறது? மக்கார வாசனையை குறிக்கிறது. அப்புறம் என்னது அதனால என்ன, இதெல்லாம் இந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் எல்லாமே எப்படி இதாகிறது? அதனால எனக்கு ஏகப்பட்ட கவலை, இதனால கவலை, அதனால கவலை, இதனால கவலை. அப்புறம் என்ன, என்ன யாரு பார்த்துப்பாளோ, நாளைக்கு அவன் பாட்டுக்கு அமெரிக்கா போயிட்டான், அவன் என்ன பண்ணுவானோ, வருவானா மாட்டானா, கண்ணு மூடுறதுக்குள்ள பார்ப்பேனா மாட்டேனா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கவலை. எல்லாம் இங்க தேக அபிமானம் ரூட்டு, என்ன ஐ எம் த பாடி தி நோஷன். அதனால என்ன, இவெல்லாம் என்னுடையவர்கள், இதெல்லாம் என்ன, இவர்கள்லாம் என்னுடையவர்கள், மமக்காரம். புரியுறதா? அப்போ என்ன ஆகிறது, என்னுடைய டிபெண்டன்ஸ் நேச்சுரலா வெளிப்படுறது. இவால சார்ந்திருக்கேன், அவால சார்ந்திருக்கேன், அவா எக்ஸ்பிரஸ் பண்றது மூலியமா, இவா எக்ஸ்பிரஸ் பண்றது மூலியமா, இல்லையா? அப்போ என்ன புரிஞ்சுக்கணும், எது வந்து ஞானம் அப்படின்னா, என்ன, எதையும் நான் எதையும் சார்ந்தில்லை, எல்லாம் என்னை சார்ந்திருக்கிறது. ஏன் அப்ப நாங்கிறது என்ன, ஆத்ம சைத்தன்யம், பிரம்ம வஸ்து, பிரம்ம. புரியுறதா? அப்புறம் என்ன, யார் யாரு என்னென்ன செய்யணும், யார் யாருக்கு என்னென்ன நிகழணுங்கிறது நம்ம எதுக்கு கவலைப்படணும்? எப்ப தேவையோ ஹெல்ப் பண்ணலாமே தவிர, அவாவா கர்மத்துக்கு ஏத்த மாதிரி அந்தந்த விஷயம் நடக்கிறது. புரியுறதா? தஸ்மாத அபரிஹாரியே தேகே அப்படிங்கிற கிருஷ்ணர் கீதையில, ஒரு ஆள் எவ்வளவு முடியுமோ எங்கெல்லாம் நம்மளால பெட்டரா இது பண்ண முடியுமோ எல்லாவற்றையும் மாத்திரத்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. எங்க சாய்ஸ்லெஸ் ஆன ஹெல்ப்லெஸ் ஆன சிச்சுவேஷன் வருதோ, நேச்சுரலா என்னது, அது கர்மத்துடைய வினை இல்லையா? அது அட்லீஸ்ட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்காவது நமக்கு இருந்ததுன்னா மனசு ஓரளவுக்கு சாந்தமா இருக்கிறது. இது எல்லாவற்றையும் எல்லாத்துக்கும் மேல என்ன, என்ன, நான் கர்த்தாவும் கிடையாது, எனக்கு எது கர்மா, அகம் சாட்சி சைத்தன்யா. புரியறதா? அப்போ நான் அதனால என்னது, இங்க என்ன சொல்றது, சைத்தன்யா நான் அப்படின்னா, ந அகம் ஜீவஹா பரம்பிரம்ம, அவரே சொல்றாரு பாருங்க, நான் ஜீவன் கிடையாது, நான் ஜீவா கிடையாது, நான் அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, தாத்தா கிடையாது, பாட்டி கிடையாது, பையன் கிடையாது, எம்ப்ளாயி கிடையாது, பிசினஸ் மேன் கிடையாது, மனுஷனே கிடையாது. புரியுறதா? ஐ எம் நாட் அகங்காரா, அப்ப எது மமக்காரா இல்லையா? நான் அகங்காரம் கிடையாது. நமே மிருத்யுசங்கா நமே ஜாதி பேத பிதா நைவ நே நைவ மாதான ஜன்ம அஹம் துர்நமித்ரம் குருர் நைவ சேஷ்ய. அப்ப நான் யாரு, சிதானந்த ரூப சிவோஹம் சிவோஹம். என்னது, நான் சிதானந்த ஸ்வரூபம், நான் அப்பாவோ அம்மாவோ, ந மாதா ந பிதா ந பந்துஹு ந மித்ரஹா ந குருஹு ந சிஷ்யா, எனக்கு மிருத்யு கிடையாது, எனக்கு ஜனனம் கிடையாது, இந்த சரீரம்னா கிடையாது, மனுஷம்னா கிடையாது, சிதானந்த ரூபா சிவோகம் சிவோகம். அப்போ இங்க என்ன பண்ணணும், அப்படிப்பட்ட பரபிரம்மஸ்வரூபம் சைத்தன்ய ஸ்வரூபம் அசங்கா அமிர்தா அமிருத்யுஹு நிசம்பந்தா. சச்சிதானந்த ஸ்வரூபம் நான் கிளைம் பண்ணா எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. புரியுறதா? ஆகாஷம் எக்ஸாம்பிள், நல்ல எக்ஸாம்பிள் இல்லையா? ஆகாஷம் எப்படி இருக்கு, எல்லாம் ஆகாஷத்துல இருக்கு, ஆகாஷத்துக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, கிடையாது. ஆகாஷவத்து. புரியறது இல்லையா? அப்படி நான் அப்படின்னு சொல்லும்போது நான் பிரம்மன், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஆனா நமக்கு எப்படி வாசனா இருக்கிறது, நான் சொல்லி ஐ ஆம் த சோ என் சோன்னு ஒரு ரோலை கிளைம் பண்ணிடுவோம். புரியறது இல்லையா? அப்போ இங்க என்ன பண்ணணும், எப்படி இந்த வாசனா க்ஷயம் பண்ணினோம் அப்படின்னா, அதத் வியாவிருத்தி பூர்வகம். அதத் வியாவிருத்தி அப்படின்னா என்ன அப்படின்னா, உபனிஷத் சொல்றது நேதி நேதி ந இதி ந இதி,
அப்போ எதெல்லாம் அகங்காரம் மமக்காரம் சம்பந்தப்பட்ட ரோல்ஸ் இருக்கிறதோ அதற்கு சம்பந்தப்பட்டின விஷயம்லாம் இருக்கிறதோ ஐ ஆம் த பாடி ஐ ஆம் த மைண்டு அது கனெக்டடான ரிலேஷன்ஷிப் அதற்கு சம்பந்தப்பட்ட சர்வ அனாத்மா நான் கிடையாது அதத் வியாவிருத்தி வியாவிருத்தி அப்படின்னா எலிமினேஷன் நெகேஷன் நீக்கிறது நான் அதல்ல நான் அதல்லன்னு உணர்வது புரியறது அறிவில் அதத் அப்படின்னா என்ன இதெல்லாம் அனாத்மாவோ அப்ரம்மஹா அப்படின்னு சொல்றது அப்ப என்னது ஆத்மா கஹ ஞாபகம் இருக்கா ஸ்தூல சூக்ஷ்ம காரண ஷரீராத் வத்யரிக்தஹ நான் ஸ்தூல சரீரம் கிடையாது ஆத்மா நான் ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் காரண சரீரம் நான் கிடையாது பஞ்சகோஷா அதீதா சன் பஞ்சகோஷமும் நான் கிடையாது அவஸ்தாத்ரய சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபா புரியறது இல்லையா இப்படி நான் சொல்றது என்ன எதெல்லாம் நான்கிற அபிமானம் வைத்திருக்கிறேனோ எதிலெல்லாம் அதெல்லாம் எப்படி இருக்கிறது அந்த அனாத்ம வாசனையையும் எப்படி பண்ணணும் அத வியாவிருத்திஹி பூர்வகம் அதோடைய வாசனை அப்படி அனாத்மா வாசனை அது மேல இருக்கக்கூடிய அனாத்மா மேல இருக்கக்கூடிய அபிமானம் அல்லது அதில் ஐடென்டிஃபிகேஷன் அதில் அடையாளம் கண்டு கொண்டவன் நான் அப்படின்னு வைத்திருக்கிறேன் இல்லையா அந்த வாசனா வேகத்தா பிராப்தா அந்த வாசனா வேகத்தினால ஏற்படக்கூடிய விபரீத பாவனா அந்த வாசனா வேகான என்ன அந்த வாசனாவுடைய பவர் அந்த ஹேபிச்சுவல் அந்த சம்ஸ்காரத்துடைய பவர் என்ன பண்றது மீண்டும் மீண்டும் என்னுடைய பழைய ஐடென்டிஃபிகேஷன் என்னை பத்தின தவறான அடையாளத்தை மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து அது எனக்கு ஞானத்தை முழுமையாக பலத்தை அனுபவிக்கிறதுக்கான தடையாக இருக்கிறது ஆணி அடிப்பா தெரியுமா ஆணி டொக்கு 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 டொக்குன்னு ஆணி அடிப்பா எவ்வளோ எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆணி அடிக்கிறோமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோ கஷ்டம் அது ஆணி எடுக்கிறதுக்கு புரியறது இல்லையா அப்போ எவ்வளோ டென்ஸாக எவ்வளோ டீப்பாக வந்து அஜ்ஞான காலத்தில் வந்து சரீரத்ரயத்து மேல் அபிமானமும் பஞ்சகோஷத்து மேல் அபிமானம் வைத்திருக்கிறோமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக வாசனாவும் இருக்கும் அப்போ ஞானத்துக்கு பிறகு இந்த வாசனாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம க்ஷயம் பண்ணணும் எப்படி அப்படின்னா நான் சாட்சி சைத்தன்யம் என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிறது டோட்டலாக நம்ம ஓனர்ஷிப் பண்ணுறதுனால மட்டுமே அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் புரியறது இல்லையா அதுதான் இங்கே 880 சொல்கிறது அதனால் அகங்கார ஜனித உத்வேகா மமக்கார ஜனித உத்வேகா அதுதான் ஜீவகான்னு சொல்கிறது நான் ஜீவகா நான் அகம் ஜீவகா நான் ஜீவன் கிடையாது பரம்பிரம்ம அகம் இதி என்ன இதி அத்தத் வியாவிருத்தி பூர்வகம் நான் இதல்ல நான் இதல்ல அப்படிங்கிற விஷயத்த எல்லா விதமான விஷயத்தை நீக்கிறது மூலியமா அந்த அகங்கார அபிமானத்தை அந்த வாசனாவை அகங்கார அபிமான வாசனாவோ வேகத்தை குறைச்சு அந்த அத்தியாசத்தை அந்த வாசனாவை அந்த விபரீத பாவனாவை நீக்கு அபனயம் அபனயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறை க்ஷீணம் பண்ணு க்ஷயம் பண்ணு அப்படின்னு சொல்கிறது புரியறது இல்லையா அப்போ ஓகே 281 ஸ்ருத்யா யுக்த்யா ஸ்வானுபூத்யா ஞாத்வா சர்வாத்ம ज्ञात्वा सर्वात्म्य आत्मनः सर्वात्म्यनात्मनः क्वचिदाभासतः प्राप्तः स्वाध्यासापनयं कुरु अपो 254 ஸ்லோகத்திலேருந்து என்ன தொடர்ந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு வர என்னது நிதித்தியாசனத்தை பத்தி சொல்லிட்டு வர நிதித்தியாசனம் எப்ப பண்ண முடியும் அப்படின்னா என்ன சிரவண மனன முடித்த பிறகுதான் நிதித்தியாசனம்
ஏன் அப்படி சொல்றோம் அப்படினா சவணத்துல ஞானமானது தாத்பரியமானது என்ன ஞானம்ங்கிறது வந்து நிச்சயம் செய்யப்படுகிறது இதுதான் ஞானம் சவணத்தினால தான் ஞானம் மனனத்துல ஞானத்துக்கு பிறகு என்னெல்லாம் சம்சயம் இருக்கறதோ அதுவும் ஒரு தடை அந்த சம்சயம் நீங்கிறது மனனத்தினால அப்போ டவுட்லெஸ் கிளியர் நாலேஜ் அப்படிப்பட்டவன் தான் வாசனாட்சயம் அல்லது நிதித்தியாசனமானது பண்ண முடியும் இதை நன்னா புரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடியே நம்ம பண்ணினோமே ஆனால் அதோடைய முழு பிரயோஜனம் நமக்கு கிடைக்காது புரியறது இல்லையா அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சவண மனத்துக்கு முன்னாடியே இது மாதிரிலாம் பண்ணினோமே ஆனால் அது நிதித்தியாசனமே கிடையாது புரிஞ்சுக்கணும் அது ஆனால் அகம் அகர்த்தா அபோக்தா அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஞானம் வந்து தெல்ல தெளிவாக இருக்கணும் அதுக்கப்புறம் எப்படி இது ரொம்ப சிஸ்டமேட்டிக் டீச்சிங் இன்னொன்று என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா சிரவண மரணம் நடக்கும்போதே நிதித்தியாசனமானதும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும் ஒன்று மணி ரெண்டு வருஷம் சிரவணம் ரெண்டு வருஷம் மரணம் அப்படி சீக்வென்ஷியல் கிடையாது இது எல்லாமே சைக்கிளிக் ஆனால் நிதித்தியாசனம் பிரதானமாக இருக்கக்கூடியது வந்து சிரவண மரணம் டோட்டலாக முடிஞ்ச பிறகுதான் நிறைய காலம் சிரவண பிரதானமாக இருக்கும் நிறைய காலம் மரண பிரதானமாக இருக்கும் ரசியா நிதித்தியாசனம் பிரதானமாக இருக்கணும் அப்படின்னு புரியுது இப்போ ஏன் இந்த நிதித்தியாசனம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா எந்த சம்சாரத்தை நம்ம நீக்கினோமோ ஞானத்தினால அந்த சம்சார வாசனா வந்து எதெல்லாம் அதெல்லாம் எப்படி இருக்கிறது அதெல்லாம் பழகிய விஷயமா இருக்கு நம்மளுடைய திங்கிங் பேட்டர்ன் அதுலேருந்து ஏற்படக்கூடிய பேசுறக்கூடிய வார்த்தைகள் அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் ஆக்ஷன் என்னெல்லாம் ஆக்ஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணுறோமோ இது எல்லாமே அந்த சம்சாரத்தை வேஸ்ட் பண்ணி இவ்வளோ நாள் இருந்திருக்கிறது அதுவும் மெக்கானிக்கலாக இருக்கிறது அதெல்லாமும் டெலிபரேட்டாக அந்த ஹேபிச்சுவல்ஸ் அந்த சம்ஸ்காரத்தை நீக்கணும் புரியறது இல்லையா அதனால என்ன சொல்ற திரும்பி ஞாபகப்படுத்துறாரு என்ன அப்படின்னா எப்படிப்பட்டவன் நிதித்தியாசனம் செய்ய வேண்டும் அதுக்கு கனெக்டடா எப்படி இந்த சிரவண மரணமானது ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சுக்கணும் புரியறது இல்லையா அப்போ எப்படி ஒரு பில்டிங் அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக போட்டு அது மேலே அழகாக ஒரு ஒரு செங்கலாக அழகான எது முன்னாடி கட்டணும் எது அப்புறம் கட்டணும் எதுக்கு மேலே எது வரணும் அப்படின்னு டோட்டலாக பிளான் பண்ண பில்டிங்கு அப்படியே எழுப்பணும் எல்லாம் அப்படியே எல்லா செங்கலையும் கல் மண் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி அப்படியே இது பண்ணால் அது பில்டிங் ஆகாது அதனால் நாலேஜ் வந்து தெல்ல தெளிவாக இருக்கணும் சிஸ்டமேட்டிக்காக அதை படித்து புரிஞ்சுட்டு இருக்கணும் புரியறது இல்லையா அது என்ன அப்படின்னா என்ன முதல்ல சாதன சதுஷ்டயம் இந்த ஞானத்துக்கு முன்னாடி என்ன தேவை சாதன சதுஷ்டயம் தேவை பக்குவம் தேவை விவேக வைராக்கியமானது தேவை முமுக்ஷுத்வம் தேவை அப்போ அந்த சாதன சதுஷ்டயம் அடுத்தது என்னது ஸ்தூல சரீர விசாரா சூக்ம சரீர விசாரா காரண சரீர விசாரா அப்புறம் என்ன ஆத்ம விசாரா அப்புறம் இந்த ஸ்தூல பிரபஞ்சம் என்ன அதுக்கு சூக்ம பிரபஞ்சம் என்ன அதோடைய காரண பிரபஞ்சம் என்ன இதை விசாரம்லாம் பண்ணிட்டு பிரம்ம விசாரம் கடைசியா ஆத்மா பிரம்ம ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கிய விசாரம் மகாவாக்கிய விசாரம் இப்படி நம்ம சிஸ்டமேட்டிக்காக படிச்சிருக்கணும் நீண்ட காலம் அப்போ தத்துவபோதம் பார்த்தீங்கன்னா இது அப்படியே இருக்கும் முதல்ல சாதன சதுஷ்டயம் ஆரம்பிச்சு அப்புறம் ஸ்தூல சரீரம் சூக்ம சரீரம் எல்லாம் ஒன்றுன்னா அழகாக பில்டப் பண்ணிட்டு போகிறது அஃப்கோர்ஸ் அது வந்து சின்னதாக இருக்கிறது பட் அந்த பேட்டர்ல தான் நம்ம ஒன்றுன்னா படிக்கணும் பர்சனலாக படிக்கும்போது கூட இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம நிறையா ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு வந்து இந்த நாலேஜ் வந்து ஃபேர்ம் ஆகிடும் நிச்சயம் ஆகிடும் புரியறது இல்லையா அதனால் அப்படிப்பட்டவன் தான் நிதித்தியாசனம் பண்ணணும் அப்படின்னு இங்கே வந்து ஆச்சாரர்கள் ஞாபகப்படுத்துகிறார் திரும்பியும் எம்ஃபசைஸ் பண்ணி எப்படிப்பட்ட அறிவாக இருக்கணுமா ஸ்ருத்யா யுக்தியா ஸ்ருத்யா யுக்தியா யுக்தியா சுவானுபூத்தியா எது இந்த அறிவானது எப்படி இருக்கணும் ஸ்ருதி என்ன சொல்றதோ அந்த தாத்பரியமானது நிச்சயமாக இருக்கணும் அதுக்கப்புறம் ஸ்ருதி அது சார்ந்திருக்கக்கூடிய நிறைய பாஷ்யம் அதற்கு சார்ந்திருக்கக்கூடிய நிறைய கிரந்தமானது என்ன பண்றது இதே விஷயத்த நிரூபணம் பண்ற மாதிரி ஏகப்பட்ட லாஜிக்கை கொடுக்கறது புரியறது இல்லையா அந்த லாஜிக் என்ன பண்றதுன்னா ஞானத்தை திருடம் பண்றது சம்சயமெல்லாம் நீக்கப்படுகிறது அது யுக்தின்னு பேர் ஸ்ருத்யா யுக்தியா அதுக்கப்புறம் நம்ம அனுபவத்துக்கும் அது கான்ட்ரடிக்டாக இருக்கக்கூடாது லாஜிக்கு புத்தியெல்லாம் ஓகே ஆனால் அனுபவத்துக்கு இது சம்மந்தமே இல்லையே
அப்படின்னு இருக்கக்கூடாது. அதுக்கு தான் வந்து அடிக்கடி 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 சொப்பன பிரபஞ்சத்துடைய உதாரணமும் அவஸ்தாத்திரயத்துடைய உதாரணமும் டைரக்டாக கொடுக்கப்படுறது. சுஷுப்தி அவஸ்தா சொப்பன அவஸ்தா அப்படின்லாம் எடுத்து சொல்றது என்னன்னா, நம்ம அனுபவத்திலேயே இருக்கிறது, அனுபவத்திலேயே இது வந்து நிரூபணம் பண்ண முடியறது. எது அனுபவத்தினால அறிவடைகிறது இல்லை, எந்த அறிவு ஸ்ருதினால கொடுக்கப்பட்டதோ அது யுக்தினால திருடம் அதே விஷயத்தை வந்து நிரூபணம் பண்ணி அதே அனுபவத்திலையும் எக்ஸ்பிரஸ் ஆகிறது நம்மளால ரெக்கக்னைஸ் பண்ண முடியறது. ஏன்னா சத்து சித்து ஆனந்தம் சர்வத்திர நித்யா, புரியறது இல்லையா? சொப்ன விசாரம் பண்றோம், சுஷுப்தி இது எல்லாமே அனுபவத்துல வருது. அப்போ இந்த சைத்தன்யமானது வந்து சைத்தன்யத்தினாலதான் எல்லா அனுபவம் ஏற்படுறதுங்கிறது ரிகக்னிஷன் வந்து எல்லா அனுபவத்திலேருந்து நம்ம அதை புரிஞ்சுப்போம், புரியறது இல்லையா? அப்போ இந்த ஞானமானது யாரால நிதித்தியாசனம் பண்ண முடியும், யாரால வாசனாட்சயமான இந்த பயிற்சி ஏற்கொள்ள முடியும், யார் விபரீத பாவனாவை நீக்க முடியும்னா, எவனுக்கு இந்த அறிவானது ஸ்ருதி அவிரோதா யுக்தி அவிரோதா அனுபவ அவிரோதா அப்படின்னு தெல்ல தெளிவான அறிவு யாருக்கு இருக்கிறதோ, அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற டவுட்லெஸ் வேக்லெஸ் ப்ரிசைஸ் கிளியர் கிறிஸ்டல் கிளியர் அறிவு இருக்கிறதோ, அவனால தான் இந்த சம்ஸ்காரமானது, அப்படிப்பட்ட அறிவடைந்தவனுக்கு என்ன சம்ஸ்காரமானது தடையா இருக்கிறதோ அந்த அனாத்மா அத்தியாசத்தை அவனால நீக்க முடியும், புரியறது இல்லையா? அதுதான் அந்த உதாரணம் சொல்லியிருக்கேன் நான், டேப் ரிப்பேர் ஆயிடுத்து, பிளம்பரை கூப்பிட்டு அவன்கிட்ட சண்டை போட்டு அஞ்சு நாள் வராம ஆறாவது நாள் வந்து பேரம் பேசி எல்லாம் பண்ணி திரும்பி அவன் சரி பண்ணி கூடவே போய் எல்லாம் வாங்கி கொடுத்து வந்து அந்த டேப்பை சரி பண்ணி அதில் தண்ணி வருதான்னு பார்த்துட்டு திரும்பி ஃபைனலாக வந்து அவனுக்கு நாலஞ்சு ஒரு நாலஞ்சு 50 ரூபா குறைச்சி கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்கோம். நமக்கு தெல்ல தெளிவாக தெரியும் டேப்பு சரியாயிடுதுன்னு. 7வது நாள் என்ன பண்ணுவோம், திரும்பியும் பக்கெட்லேருந்து தண்ணி எடுத்து விட்டுப்போம், புரியுறதா? அப்போ அறிவு இருந்தால் கூட எது பழக்கப்பட்டிருக்கிறதோ அதை டெலிபரேட்டா ஹேண்டில் பண்ணி அதை வந்து அந்த பழக்கத்தையும் மாற்ற வேண்டியிருக்கிறது. எது விரோதமாக இருக்கிறதோ எது விபரீதமாக இருக்கிறதோ, புரியுறதா? அதற்கு டெலிபரேட்டா எஃபர்ட் போடணும். அதுதான் வந்து ஞானத்துக்கு பலத்துடைய தடைன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அதனால கொச்சித்து ஆபாச பிராப்தா சுவாத்தியாசா அபனயம் குரு ஸ்ருத்யா யுக்தியா சுவானுபூத்தியா. என்ன முக்கியமா இந்த இது விட்டுட்டோம் பாருங்க, ஞாத்வா சார்வாத்மிய ஆத்மனஹா, ஆத்மனா சார்வாத்மிய, சார்வாத்மியான என்னத்வம் இன்ஃபினிட்யூட் இன்ஃபினிட்டி, நான் லிமிட்லெஸ் நான்கிறதுக்கு வந்து ஸ்ருதி யுக்தி என்ன அறிவு கொடுக்கறது, அகம் பிரம்ம அஸ்மி. பிரம்மன்னா என்ன, பிருகத், பிரம்மன்னா இன்ஃபைனைட், அளவற்றது, சத்தியம் ஞானம் அனந்தம் டோட்டல், எல்லாத்துலேருந்தும் எல்லாமாகவும் இருந்து எல்லாத்துலேருந்தும் வேறாக இருக்கக்கூடிய அனந்தம் லிமிட்லெஸ், அப்படிப்பட்ட பிரம்மன் நான்கிறது வந்து தெல்ல தெளிவான அறிவு ஏற்படுறதுனால, அந்த அறிவு ஏற்பட்ட பிறகு அனாத்மனி ஆபாச பிராப்தா, எந்த மித்யா அபிமானம், அனாத்மா மித்யா அபிமான வாசனா இருக்கிறதோ அதை இந்த அறிவினால, இந்த அறிவு அடைந்த பிறகு அதே அறிவினால கொஞ்சம் கொஞ்சமா அந்த அபிமானத்தையும் முழுமையாக நீக்கிவிடு, புரியுது இல்லையா? முழுமையாக அதை நீக்கிவிடு. ஏன்னா இந்த அகம் பிரம்மஸ்மி தத்துவமசி அப்படிங்கிற அறிவு நமக்கு என்ன கொடுக்கறது அப்படின்னா, சுதந்திரம் ஸ்வரூபம் நான் கொடுக்கறது. முக்திஹி மோக்ஷா அப்படின்னா என்ன, ஃப்ரீடம். ஃப்ரீடம்னா என்ன, சுதந்திரம். என்ன சுதந்திரம், ஞாபகம் இருக்கா என்னது, ஜிக்ஞாசா நிவர்த்திஹி, ஃப்ரீடம் ஃப்ரம் எல்லா விதமான இன்டலெக்சுவல் லிமிட்டேஷன்ஸ், கார்பண்ய நிவர்த்திஹி ஃப்ரீடம் ஃப்ரம் ஆல் கைண்ட் ஆஃப் டிபெண்டன்சி, பரதந்திர நிவர்த்திஹி, புரியறது இல்லையா? வேற ஒரு விஷயத்து மேல டிபெண்டா இருக்கிறதுல இருந்து நிவர்த்திஹி, ஆகாத நிவர்த்திஹி, என்ன நடந்தாலும் பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய அதுலேருந்து சுதந்திரம், எந்த நிகழ்விலேருந்தும் சுதந்திரம். அப்போ சுகம் துக்கம் மானம் அவமானம் லாபம் நஷ்டம்
எப்படிப்பட்ட நிகழ்வு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டாலும் சுதந்திரம்னு எதை குறிக்கிறது? எதிலையும் பாதிக்கப்படாமல் இது எப்படி எல்லாமே எனக்கு திருஷ்யமாக இருக்கிறது, அதுதான் சாட்சின்னு அர்த்தம். புரியறது இல்லையா? இந்த அறிவு நமக்கு மகா வாக்கிய விசாரத்தினால கிடைக்கிறது. அது நேச்சுரலா என்ன ஆகணும்? அப்படியே எல்லா விவகாரத்திலையும் எல்லா நேரத்திலையும் எனக்கு எல்லா எண்ணங்களுக்கு சாட்சியாக, எண்ணம் எண்ணத்துடைய விஷயத்திலேருந்து நான் விடுபட்டவனாக எல்லா நேரமும் அது அவைலபிளா இருக்கணும் மனசளவிலையும். அந்த ஃப்ரீடம் நேச்சுரலா எக்ஸ்பிரஸ் ஆகாததுனால என்ன சொல்றோம் அப்படின்னா, தடை இருக்கிறது. அந்த தடை என்ன அப்படின்னா, என்னெல்லாம் மிச்சம் வச்சிருக்கோமோ சாதன சதுஷ்டய சம்பத்தியில, முக்கியமாக சமதமாதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஷட்க சம்பத்தி அப்படின்னு, அந்த விஷயம் வந்து லேக்கிங்காக இருக்கிறது. அதனால என்ன, ஜீவன் முக்தி ஆனது ஒன்றும் அந்த பலனானது கிடைக்கல. அதனால என்ன பண்ணணும், மீண்டும் மீண்டும் நிதித்தியாசனம் பண்ணி எல்லா விஷயத்தையும் இது பண்ணிக்கோ. ஏன் எந்த மாதிரி தடை அப்படின்னா, இது எல்லாமே அந்த சம்ஸ்காரம் ஹேபிச்சுவல்ஸ், அந்த மெக்கானிக்கலாக பண்ணுறது எல்லாமே நேச்சுரலாக பண்ணுறது. அதுதான் ஸ்வ அத்தியாசா, ஸ்வ அத்தியாசா அபநயம் குரு. ஸ்வ அத்தியாசா, ஸ்வனா இங்க ஆத்மா, ஆத்ம அத்தியாசா என்னது, ஆத்மா எல்லாம் பிரம்மன்லாம் சூப்பரா புரியுறது, நான் பிரம்மன், நான் ஆத்ம சைத்தன்யம், பிரம்மன் புரியுறது. ஆனா என் பையன் இருக்கான்ல, இந்த பையன் வந்து இப்படி இப்படி நல்ல ப்ராப்ளம். பா இப்ப தானே பிரம்மன் சொன்ன, ஆத்மாக்கு சொன்ன, ஆத்மாக்கு எது பையன், ஆத்மாக்கு சன் டாட்டர்ஸ் எல்லாம் உண்டா? அப்ப என்ன ஆயிடுறது, நாம் பிரம்மன் ஒரு பக்கம் தெல்ல தெளிவா புரியறது, கேட்டிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் என்ன பண்ணிடுறோம், அந்த பிரம்மத்து மேல அகங்காரம், ஐ ஆம் த ஃபாதர், அதுக்கப்புறம் மமக்காரம், என்னுடைய பையன் அப்படின்னு எல்லாமே இது. இதுதான் அத்தியாசம்னு சொல்றோம். ஏன்னா ஆத்மா மேல என்ன அனாத்மா விஷயத்த ஏத்தி வைக்கிறது, அப்புறம் எப்படி இருக்கு அந்த விஷயம் எல்லாம், அப்படியே நிஜமாக இருக்கிறது, சத்தியமா இருக்கிறது. அந்த சத்தியத்துவம் எதை சார்ந்து இருக்கிறது, சத்தியம்ங்கிறது வந்து ஆத்மா பிரம்மன், அது அனாத்மா சத்தியமாகவும் ஆத்மாக்கு வந்து லிமிட்டடாகவும் அந்யோன்ய அத்தியாசம். இதோடைய ஆட்ரிபியூட்ஸ் இது மேலேயும், இதோட ஆட்ரிபியூட்ஸ் இது மேலேயும் அந்யோன்ய அத்தியாசமானது. அப்படி பண்ணி என்ன, அந்த அத்தியாச அது நேச்சுரலா மிக்சிங் அப் ஆஃப் ஆத்மா அண்ட் அகங்காரம், அகம் அண்ட் அகங்காரம். புரியறதா இல்லையா? இப்போ ஒரு பாருங்களேன், இப்போ நம்ம வந்து என்ன சினிமா பார்க்குறோம், அந்த காலத்தில் நாடகம்னு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். அது ஒரு ஒரு சுவாரஸ்யமான உதாரணம். ஏன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் சினிமாவோட லைவாக பார்க்க முடியும், சினிமாவோட பெரிய ரெக்கார்டு இல்லையா. அப்போ அந்த நாடகத்தில் நடிக்கக்கூடியவன் என்ன, அங்கே தசரதனாக என்ன, துரியோதனாக ஏதோ ஒரு பாத்திரம் இல்லையா, நடிக்கும் போதே எப்படி நடிப்பான், சூப்பரா நடிப்பான் இல்லையா. அப்போ நடிக்கும் போதே இது நான் செய்யக்கூடிய பாத்திரம், கதாபாத்திரம் அப்படின்னு அறிவோடைய செய்யறான் இல்லையா. அதனால பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியறது எங்கேயுமே. ஏ நான் பிச்சைக்காரன் அப்படின்னு பிச்சைக்கார ரோலுக்கு பிச்சைக்காரன்னு நினைச்சுட்டு பிச்சைக்காரன் ஆயிடுறது இல்லை. அங்கேயே நான் பிச்சைக்காரன் இல்லை, ஆனா பிச்சைக்காரன் ரோல் எப்படி பண்றேன் பாரு. புரியறது இல்லையா? அப்போ நான் அப்படிங்கிற விஷயத்துக்கு தெல்ல தெளிவா அகம் பிரம்ம அஸ்மி அப்படிங்கிற அறிவை ஏற்பட்டுருதுன்னா, மிச்ச எல்லா விதமான அகங்கார அனாத்மா ரிலேட்டட் ரோல்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், எல்லாமே எனக்கு ஒரு கதாபாத்திரமாக இருக்கிறது, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுப்பேன். அப்போ அந்த பிச்சைக்காரத்து நான் பிச்சைக்காரனா நடித்தவன், அந்த நடிகன் பிச்சைக்காரனால பாதிக்கப்படுறதில்லை, இன்னும் ஆனந்தமா அந்த ரோலை நல்லா பண்ணி கொடுப்பான். புரியறது இல்லையா? அதே மாதிரி எந்த விதமான நிகழ்வு, எந்த சிச்சுவேஷன்ல எப்படி நான் என்ன செய்யணும், என்னை சுத்தி என்ன நடந்தாலும் இது எல்லாமே எப்படி இருக்கிறது அப்படின்னா, எல்லாமே ஒரு நிகழ்வாக இருக்கும், சிச்சுவேஷனாக இருக்கும். எந்த விஷயமும் எந்த நிகழ்வும் எனக்கு ப்ராப்ளம் ஆகாது. யாருக்கு ப்ராப்ளம்? அகங்காரத்துக்கு ப்ராப்ளம். அகங்காரம் எனக்கு எப்படி இருக்கு, திருஷ்யமாக இருக்கிறது, சாட்சியாக சாட்சியாக இருக்கின்றேன் நான். அது எனக்கு எப்படி இருக்கிறது, அது ஒரு ரோல். புரியறது இல்லையா? அப்படி எல்லா நிகழ்வும் எதுவுமே ப்ராப்ளம் ஆகாமல், இது எல்லாம் நிகழ்வு எல்லாம் அகங்காரம், அகங்காரத்துக்கு பிராரப்தம், அதுபடி ஏதேதோ நடந்துட்டு இருக்கு. ஒரு நாள் எப்படி இருக்கும், ஒரு நாள் எப்படி இருக்கும், ஒரு நாள் எல்லா விதமான மாற்றம், எல்லா விதமான நிகழ்வு இருக்கிறதே தவிர, இது எல்லாமே எனக்கு இருக்கு, எல்லாமே எனக்கு ஒரு
திருஷ்யமாக இருக்கிறது. எப்படி என்ன அதை ஒரு கதாபாத்திரமா பார்த்து அதை அப்படியே அழகா பண்ணி கொடுக்கறோமோ, அங்க அழுவோம், அங்க சிரிப்போம், குதிப்போம், துள்ளுவோம், ஓடுவோம், வருவோம், எல்லா ஆக்டிவிட்டிஸும் உண்டு. ஆனா நான் யாரு? நான் எந்த கதாபாத்திரமும் நான் அல்ல. நான் எல்லா கதாபாத்திரமும் நான் பண்றேன், நான் எந்த கதாபாத்திரமும் அல்ல. அதுல இருந்து சுதந்திரமான வேறானவன். இது நன்னா நமக்கு புரியறது இல்லையா? அதே போல ஸ்ருதி என்ன சொல்றது, சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, நீ அனாத்மா தேகம், அதுல அதுல இருக்கக்கூடிய அனாத்மா, நீ அகங்காரம் இல்ல. அதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான என்ன அப்பா அம்மா தாத்தா பாட்டி இதெல்லாம் அசியூம் பண்ணிக்கிறது, இது எதுவுமே நீ இல்ல, நீ சைத்தன்யம். புரியறது இல்லையா? இது இந்த வாசனாவையும் நம்ம நீக்க வேண்டும். அது எப்படி? சுத்தியா யுக்தியா அனுபூத்தியா என்ன சாவார்த்மிய அல்லது அகம் பிரம்மாத்மிய பிரம்ம பாவகா ந ஜீவ பாவகா, திருட நிச்சய ஞானத்தினால மீண்டும் மீண்டும் அதை ரெக்கக்னைஸ் பண்ணி திருப்பி திருப்பி அதை வந்து ஞாபகப்படுத்துறதுனால, அதை பத்தி கேட்கறது, அதை பத்தி பேசுறது பண்றதுனால, இந்த அனாத்மா எதெல்லாம் நான் நான் நான்கிற ஆபாசம் அல்லது எதெல்லாம் நான் நான்கிற மித்யா அசம்ஷன் வச்சுட்டு இருக்கேனோ, அந்த அனாத்மா ரோல்ஸ் எல்லாமே அகங்காரத்தை சார்ந்தது. அகங்காரம் எப்படிப்பட்டது? மித்யா. எது அனுபவத்துல இருக்குமோ உண்மையிலேயே இல்லையோ ஆபாசா ஸ்வா, அப்படிப்பட்ட அத்தியாசத்தை அந்த வாசனாவை ஸ்வாத்தியாசா அபனயம் குரு. எந்த அனாத்மாவை நான் அசியூம் பண்ணிண்டு அதுல என்னெல்லாம் கஷ்டப்பட்டையோ அந்த வாசனாவையும் கொஞ்சம் கொஞ்சமா நீக்கிவிடு, அல்லது எனி ஜீவ பாவனா நீக்கிவிடு. எல்லாம் புரிஞ்சுக்கணும். அகம் ஆத்மா பிரம்மன்னு தெல்ல தெளிவா ஏற்படுறதுனால என்ன இந்த விபரீத பாவனா கூட பிரம்மனுக்கு கிடையாது. அதுதான் ஃபைனல். இது 282. அநாதான விசர்காப்யாம் ஈஷன் நாஸ்தி க்ரியா முனே ததேக நிஷ்டயா நித்யம் ஸ்வாத்யாசாபனயம் குரு. அப்போ இந்த டெலிபரேட் ஆக்ஷன்னால, இந்த டெலிபரேட்டா நம்ம பண்றதுனால, சிரவண மன்னத்துக்கு பிறகு ரிப்பீட்டடா அதே விஷயத்த பண்ணிண்டு பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி அல்லது வாசனாட்சயம் அப்படி நம்ம கண்டினியூஸா பண்ணணும். சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, இந்த விஷயத்துக்கு சப்போஸ் நிறைய டைம் வேணும். நமக்கு இருக்கக்கூடிய இப்ப லைஃப் ஸ்டைல் வந்து அதுல இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் இதுக்கு தடையா இருந்ததுன்னா, இது எல்லாம் இந்த பர்பஸுக்காக நீ தியாகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது. அப்போ சந்நியாசத்தை குறிப்பிடுறது. அப்ப எப்ப சந்நியாசம் எடுத்துக்க முடியும் அப்படின்னா, ஒண்ணு நிறைய கடன் இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு, அதனால சந்நியாசம் எடுக்கிறது இல்லை. புரியறது இல்லையா? சந்நியாசம் எதற்கு அப்படின்னா, ரெண்டு விதமான சந்நியாசம் கொடுக்கப்படுறது. என்னது? விவிதிஷா சந்நியாசம், வித்வத் சந்நியாசம். எது விவிதிஷா சந்நியாசம் அப்படின்னா, சிரவண மனன நிதித்தியாசனம், குரு கிட்ட போய் உபதேசம் கேட்டு ஞானத்தை முழுமையா அடைந்து சிரவண மனனம் முழுமையாக பண்றதுக்கு, டோட்டல் ஞான யோகத்துக்காக எடுக்கக்கூடிய சந்நியாசம் விவிதிஷா சந்நியாசம். அதுக்கு முன்னாடி இந்த சாதன சதுஷ்டயத்துக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் பண்ணி முடித்த பக்குவப்பட்ட மனம். அல்லது என்ன பண்ணலாம் அப்படி எடுக்கலாம், இல்லையா கிரகஸ்தத்திலேயே நம்மள மாதிரி தொடர்ந்து இதை படிச்சுண்டு என்ன இதற்கான டைம் நம்ம ஒதுக்கி கொஞ்சம் லைஃப்ல இதையும், இதுதான் ப்ரையாரிட்டி இல்லையா, இந்த ப்ரையாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி மிச்சதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என்ன இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பொறுத்தறது இல்லை இந்த விஷயம். இதற்காக இதை ப்ரடாமினா வச்சுட்டு மிச்சதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுண்டு தொடர்ந்து சிரவண மரணமானது இதே முறையில நம்மளால பண்ணி முடிச்சுட்டு, அப்புறம் என்ன இந்த நிதித்தியாசனத்துக்கு டோட்டலா ஃப்ரீ டைம் வேணும். வேற எந்த விவகாரத்துக்கும் இப்போதைக்கு இந்த வாசனாட்சயம் பண்ற மட்டும், வீக்கெண்ட் பண்ற மட்டும், வேற விவகாரத்துக்கு எனக்கு ஈடுபடுறது இல்லை, இது இல்லை, எனக்கு இதுக்கு டைம் வேணும்னு விருப்பப்பட்டோம்னா அதுக்கும் அலோவ் பண்றது. அதற்கு பேரு ஞானத்துக்கு பிறகு எடுக்கக்கூடிய வித்வத் சந்நியாசம். அப்ப உபநிஷத்துல வந்து உதாரணம் வந்து யாக்ஞவல்கியருடைய உதாரணம் என்ன, மைத்ரேயி இந்த மாதிரி நான் கிளம்பி போறேன் அப்படிங்கிற,
அப்போ அப்படிப்பட்ட என்ன வித்வத் சந்நியாசி புரியறது இல்லையா, அப்ப சந்நியாசம் எடுத்துக்கலாம்னு சொல்றது. இந்த இடத்துல வந்து காஷாயம்னு நமக்கு ஜென்ரலா புரியும், காஷாயம் மலவுட. அப்படி இல்லையா என்ன கட்டி கட்டீச்சக்க சந்நியாசம். அப்போ ஒரு கிரகஸ்தனாக இருந்துட்டு என்ன தனி ரூம்ல வந்து சாப்பிட மட்டும் வரணும், இந்த சரீரத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இந்த சாஸ்திரம் இந்த இதோட டோட்டலா இருக்கிறது, அதுவும் ஒரு விதமான சந்நியாச வாழ்க்கையில நம்ம இருக்கலாம். என்னன்னு ஆந்திர சந்நியாசத்துல வருது, அதுவும் சொல்லப்படுறது. அததான் இங்க முனேகேன்னு சொல்றது. யாரு முனேகே, யாரு வித்வத் சந்நியாசியோ, அல்லது வேற எந்த டியூட்டியும் கிடையாது. ஒரே டியூட்டி வந்து இந்த இந்த சரீரம் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ, ஏன்னா இந்த சரீரம் இங்கேருந்து வந்தது ஈஸ்வர பிரசாதம் இது, அதற்கு நம்ம பாதுகாத்து அது என்ன டியூட்டியோ அதை மட்டும் பண்ணிட்டு எந்நேரமும் என்ன அப்ப என்ன ஆயிடும், எல்லா விதமான டைமும் இந்த விஷயத்துக்காக இருக்கும். ஈஷத்து கிரியா நாஸ்தி, ஈஷத்துனா அல்பம், ரொம்ப மினிமல். எல்லா விதமான கர்மம் எல்லாம் திறந்ததுனால எந்த விதமான ஆக்டிவிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி, பால் வாங்குறது, பால் கார்டு வாங்குறது, இப்போ வந்து வேற வேற என்னெல்லாம் பண்ணணுமோ, ஆன்லைன்ல அது பண்றது, இது பண்றது, இது பண்றது, வாட்ஸ்அப் பண்றது, எல்லாம் எதுவுமே கிடையாது. புரியறது இல்லையா? அதனால அப்போ என்ன அந்த மாதிரி முனேகே அப்படிப்பட்டவனுக்கு என்னெல்லாம் ஆக்டிவிட்டி அப்படின்னா என்ன, அன்ன ஆதானம் விசர், அன்ன விசர்கா, அப்படி அன்ன ஆதான விசர்காபியாம் இருக்கு பாருங்க, அன்ன ஆதானம் அன்ன விசர்கா அப்படின்னு ரெண்டு ஆக்டிவிட்டி. என்னது அன்ன ஆதானம்னா சாப்பிடுறது, அன்ன விசர்கானா அந்த சரீரம் என்ன எல்லாம் வெளியில போகணுமோ அந்த ஆக்டிவிட்டி. ஸோ பேசிக்கா வந்து சரீரத்துடைய மெயின்டெனன்ஸ் தவிர வேற எந்த ஆக்டிவிட்டியும் கிடையாது. என்ன கிரகஸ்தத்திலே இருந்து இதையும் பண்ணலாம், சன்னியாசினா ஒன்றும் நிறைய பிரச்சனையே இல்லை. கிரகஸ்தத்துல இருந்துட்டு எல்லார்ட்டையும் இந்த பார்மா எல்லாம் உனக்கு கொடுத்தாச்சு, இனிமே நான் இப்படி இப்படி பண்ணுவேன், இப்படி இப்படி பண்ண மாட்டேன், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு ஆயிடணும். புரியறது இல்லையா? சரி, அப்போ அப்போ அப்படி பண்றதுனால என்ன ஆடுறது, தது ஏக நிஷ்டையா நித்யம். அப்ப என்ன ஆயிடுறது, உனக்கு ஒரே ஆக்டிவிட்டி தான் இருக்கிறது. ஒரே ஆக்டிவிட்டி என்னது, நிஷ்டையா நித்யம், என் நேரமும் இந்த விஷயத்தையே கேட்டுண்டு இதையே பண்ணிண்டு இதே விஷயத்துல பண்றது மூலியமாக என்ன எதெல்லாம் என்னெல்லாம் நமக்கு ஆக்டிவிட்டிஸ் வெளியில இருந்ததோ, எதெல்லாம் நமக்கு அனாத்மா விஷயத்துல எதெல்லாம் அத்தியாசமாக வாசனா இதெல்லாம் தடையாக இருக்கிறதோ, அந்த சுவாத்தியாசா அபனயம் குரு, அது எல்லாவற்றையும் நன்னாக குறைத்து என்ன இந்த நிதித்தியாசனமானது மேற்கொள்ளு அப்படிங்கிறார். 283 ब्रह्मात्मैकत्वबोधतः ब्रह्मण्यात्मत्ववाढ्यार्य ஸ்வாத்யாசாபனயம் குரு. அப்போ அகங்காரம் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ், அது கூட ஐடென்டிஃபிகேஷன் எல்லாமே, அது எல்லாமும் வாசனாவாக இருக்கிறது, அது எல்லாம் அபனயம் குரு, அந்த அபிமான வாசனையும் அபனயம் குரு. அப்போ அனாத்மா பர்சனாலிட்டி ஐயாம் ஐயாம்னு எது வாசனையா இருக்கிறதோ அதையும் முழுமையாக நீக்கிவிடு. எப்படி, போதத்தா பிரம்மாத்ம ஐக்கியம். அப்போ என்ன போதத்தா, போதத்தகான அறிவு, என்ன அறிவு, பிரம்ம ஐக்கிய அறிவு நமக்கு கிடைத்திருக்கிறது. என்னது, எப்படி பிரம்ம ஐக்கிய அறிவு கிடைக்கிறது, நான் பிரம்மனுங்கிற அந்த ஐக்கிய அறிவு நாலேஜ். தத்துவமசி இதி வாக்கியா உத்தகா, உத்தகன தத்துவமசி மகா வாக்கியம், தது துவம் அசிங்கிற மகா வாக்கிய விசாரத்தினால எந்த அறிவானது நமக்கு கிடைத்ததோ, போதத்தகா என்னது, தத்துவமசிங்கிற உபதேசத்தினால ஓ நான்கிறது வந்து நான் பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிற தெல்ல தெளிவு அறிவானது, அதனால் அந்த அறிவை கொண்டு பிரம்மண்ய என்ன பிரம்மணி ஆத்மத்துவ தார்டிய, அந்த அறிவை கொண்டு நான் பிரம்மன், அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற தார்டியம். தார்டியம்னா என்ன, நிஷ்டா, அழகா என்ன வார்த்தை இருக்கு, ஒருங்கியனது. புரியுறதா, ஒருங்கியனை ஒழுங்கியனத அறிவு, அதாவது ஜீரணிக்கப்பட்ட அறிவு. புரியறது இல்லையா, என்னது நான் பிரம்மன்னு தெல்ல தெளிவாக ஆழமாக கிளைம் பண்ணி என்ன அந்த ஆக்டர் ஞாபகம் வச்சுக்கணும்,
சினிமாவில் நாடகத்தில் எப்படி நடித்தானோ அந்த நடிகன் என்ன நடிக்கிறான், என்ன தார்டியம் இருக்குது, என்ன நிஷ்டை இருக்கிறது, நான் எல்லா விதமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறேன், நான் கதாபாத்திரத்தின் நடிகன், நான் அந்த கதாபாத்திரமே நான் அல்ல அப்படிங்கிற தார்டியம் எப்படி இருக்கிறதோ அதே போல் தத்துவமசி மகாவாக்கியம் அந்த அறிவினால் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற தெல்ல தெளிவான நிச்சய ஞானத்தானே என்ன பண்ணணும், நான் பிரம்மன் அப்படிங்கிற அந்த அறிவை என்ன தார்டியம் நன்னா ஒருங்கி இணக்கணும், நன்னா எப்படி வந்து ஜீரணிக்கப்படணும், அந்த அறிவு மயமாக ஆகணும். புரியுறதா? அப்படின்னா என்ன அர்த்தம், எப்படி காஃபியில் சர்க்கரை போட்டு நன்னா கலக்கி சர்க்கரையும் காஃபியும் எப்படி ஒன்றாக இருக்கிறதோ அப்படி இந்த நிதித்தியாசனத்தினால என்ன இந்த ஞானத்தை நிஷ்டையாகணும், அசிமுலேட் அண்ணா ஆகணும். அதனால் திருப்பி திருப்பி அகம் பிரம்மாஸ்மிங்கிற விஷயம் திருப்பி திருப்பி கொண்டு வரது மூலியமாக சுவாத்தியாசா பனயம் குரு. அப்போது எந்த ஜீவபாவம் இல்லது ஜீவாத்ம பரமாத்ம பேத வாசனா பேத வாசனா அல்லது எதெல்லாம் எனக்கு வந்து ஜீவத்துவத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி வாசனாக இருக்கிறதோ அதெல்லாம் அப்பனயம் குரு, அதெல்லாம் நீக்கிவிடு. அப்போ நான் அப்படிங்கிறதுக்கு ஸ்பான்டேனியஸாக இப்போ என்ன வருது பாருங்கோ, இப்போ ஞானம் ஆயிடுதா, ஞானம் உற்பத்தி அப்படின்னு சொல்லும்போது நான்கிறதுக்கு அகம் பிரம்ம அப்படின்னா எல்லாமே நமக்கு ஸ்பான்டேனியஸாக எப்படி அவைலபிளாக இருக்கோ அதுதான் இங்கே தார்டியம்னு சொல்கிறார். அந்த வாசனாவை அப்பனயம் குரு, அப்பனயம் குரு. பர்தரா என்ன சொல்றார் அப்படிங்கிறது அடுத்த கிளாஸ். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம்.